வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சிலேங்கூர் மாநிலத்தில் டிஏபி சார்பில் கணபதி ராவ் தம்பி உட்பட 3 இந்தியர்கள் போட்டி. அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் சிலேங்கூர் சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தில் உள்ள 56 தொகுதிகளில் டிஏபி 15 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த 15 தொகுதிகளில் இந்தியர்களுக்கு 3 இடங்களை டிஏபி வழங்கியுள்ளது. சிலேங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் கொத்தகமுனிங் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி கணபதி ராவின் தம்பியும் ஷா ஆலாம் மாநகர் மன்ற உறுப்பினருமான பாப்பா ராயுடு வீரமான் பந்திங் தொகுதியிலும், நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் ரிஷா கரண் புக்கிட் காசிங் தொகுதியிலும், புதிய முகமான பிரகாஷ் சம்புநாதன் கொத்தகமுனிங் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். சிலேங்கூர் மாநிலத்தில் டிஏபி சார்பில் போட்டியிடக்கூடிய 15 வேட்பாளர்களின் பெயர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் இன்று அறிவித்தார். சட்டமன்றத்திற்கு போட்டியிடும் 3 இந்தியர்களில் புக்கிட் காசிங்கில் போட்டியிடும் ராஜீவ் ரிஷகரன் 4 தவணையாக களம் இறங்கியுள்ளார். 3R எனப்படும் மதம் இனம் ஆட்சியாளர் சம்பந்தப்பட்ட விவகாரம் குறித்து சட்டம் இயற்றப்படுவது தொடர்பில் ஒரு கலந்தாய்வு செய்வது தொடர்பாக இவ்வாரத்தில் அமைச்சர் அவையில் பரிந்துரை ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ஹசலினா ஒத்மான் சாயித் தெரிவித்தார். எனினும் இந்த கலந்தாய்வில் சம்பந்தப்பட்டுள்ள தரப்பினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதா இல்லையா என்பது குறித்து அமைச்சரவை முடிவு செய்யும் என்று ஹசலினா குறிப்பிட்டார். இயக்கவாதியும் மனித உரிமை போராட்டவாதியுமான வழக்கறிஞர் சித்தி காசிமின் காரின் அடிப்பாகத்தில் நாட்டு வெடிகுண்டு வைக்கப்பட்ட சம்பவமானது ஒரு கொலை முயற்சியாகும் என்று போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். இந்த சதிநாச வேலையை செய்த சந்தேக பேர்வழியை தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக அந்த வெடிகுண்டில் பதிவாகிய கைரேகை மற்றும் இதர ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு சந்தேக பேர்வழியை போலீசார் தேடி வருவதாக IGP குறிப்பிட்டார். காரின் அடியில் வெடிகுண்டு பொருத்தப்படுவது மிக கடுமையான குற்றமாகும். இது கொலை செய்யும் முயற்சியாகும் என்று ரசருடின் ஹுசேன் கூறினார். கடந்த வாரம் கொலலம்பூர் பங்சார் ஜலன் மாரூஃபில் உள்ள கார் பட்டறைக்கு தனது காரை அனுப்பி வைத்த சித்தி காசிம் காரின் அடிப்பாகத்தில் வெடிப்பொருளைப் போல இரு பொருட்கள் கட்டப்பட்டுள்ளதாக கார் பட்டறை மெக்கானிக்கிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அழைப்பை தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து சித்தி காசிம் போலீசில் புகார் செய்தார். சிலேங்கூர் சுங்கைபுலோ அருகில் எல்மினா வீடமைப்பு பகுதியில் அனகொண்டா ராட்சச மலைப்பாம்பு ஒன்று மேட்டுப் பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி ஊர்ந்து செல்லும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் வேளையில் அச்சம்பவம் தொடர்பாக தாங்கள் எந்தவொரு அவசர அழைப்பையும் பெறவில்லை என்று சிலேங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். யாயா ஹஸ்மி என்பவரின் ட்விட்டர் கணக்கின் மூலம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த அனகொண்டா ராட்சச மலைப்பாம்பு வீடமைப்பு பகுதியிலிருந்து வெளியேறியதாக கூறப்படும் தத்ரூபமான காட்சியை பதிவிட்டுள்ளார். எல்மினா வீடமைப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டின் பின்புறத்திலிருந்து அந்த காட்சியை தனது கைபேசியில் பதிவு செய்துள்ளதாக யாயா ஹஸ்மி குறிப்பிட்டுள்ளார். 1975 ஆண்டு இசைக்குழு ஏற்படுத்திய சர்ச்சையை தொடர்ந்து ஃபாமி ஃபட்ஸில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன் சைஃபுல் ஒன் ஜானின் வலியுறுத்தலை தகவல் தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சர் தியோ நீச்சிங் நிராகரித்தார். ஒன் சைஃபுல் ஒன் ஜானின் இத்தகைய சிந்தனை நியாயமற்றது என்று தியோ வாதிட்டார். யாராவது வாகனத்தில் வேக வரம்பை மீறினால் அல்லது போக்குவரத்து விதிகளை மீறினால் போக்குவரத்து அமைச்சரை ராஜினாமா செய்யுமாறு வான் சைஃபுல் கேட்பாரா என்று தியோ நீச்சிங் வினவினார். ஜனா விபாவா ஊழல் தொடர்பாக வான் சைஃபுல் எதிர்நோக்கியுள்ள 2 ஊழல் குற்றச்சாட்டுகளையும் தியோ நீச்சிங் சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிரிட்டிஷ் இசைக்குழுவின் 2 ஆண் உறுப்பினர்கள் குட் வைப்ஸ் விழாவில் மேடையில் இருக்கும் போது முத்தமிட்டனர். அவர்களின் நடவடிக்கை ஓரின சேர்க்கைக்கு எதிரான
மலேசியா சட்டங்களுக்கு முரணானது என்று ஒன் சைஃபுல் வஞ்சான் குற்றம் சாட்டினார். சம்பந்தப்பட்டவர்களின் செயல் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்திருப்பதால் இந்த நிகழ்விற்கு தார்மீக பொறுப்பேற்ற தகவல் மற்றும் இலக்கவியல் அமைச்சர் என்ற முறையில் ஃபமி ஃபட்ஸில் பதவி விலக வேண்டும் என்று ஒன் சைஃபுல் வஞ்சான் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் தியோனிச்சிங் எதிர்வினையாற்றினார். ஆடவர் சென்ற கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணியளவில் புச்சோங் புலத்தன் புச்சோங் பிரிமாவில் நிகழ்ந்தது. புரோடுவா விவா காரில் பயணித்த அந்த 42 வயதுடைய ஆடவர் மரத்தில் மோதுவதற்கு முன்னதாக புரோட்டோன் வீரா ரக காரையும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் மோதியதாக கூறப்படுகிறது. தலையில் கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். அடையாள ஆவணமின்றி இருக்கும் மலேசியாவைச் சேர்ந்த குறிப்பாக சரவாக் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் பிரச்சினையை கவனிப்பதற்கு உள்துறை அமைச்சு சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மால் தெரிவித்துள்ளார். சரவாக் முதலமைச்சர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒப்பேங் தலைமையில் சிறப்பு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடையாள ஆவணமின்றி இருப்பவர்களின் பிரச்சினையை களைவதற்கு செயல்திட்டம் ஒன்றை வகுப்பது குறித்து ஆராயப்படும் என்று சைஃபுடின் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.